வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம நண்பரோட கத்தரி தோட்டத்துக்கு போயிருந்தோம். எல்லா இலையிலையுமே புழு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் காயிலையும் புழு இருக்குது, தண்டுலையும் புழு இருக்குது. இப்போ தண்டு புழு இருக்கிற செடியில் வந்து செடி சோர்ந்து வதங்கி போயிருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் காட்டுறேன் வாங்க. இந்த தண்டு புழுனால இப்படி சோர்ந்து போய் கிடக்கு அப்படின்னு பாருங்கள். இது மட்டும் இல்லை, நிறையா செடியில் இந்த பாதிப்பு இருக்குது. இப்போ நான் இன்னொரு செடியை காட்டுறேன், வாங்க வந்து பாருங்க. இப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு காட்டாக பாருங்க. இது மாதிரி எல்லா செடியிலையும் வதங்கி வதங்கி குருத்து வந்து வதங்கி அப்படியே தொங்கி போயிருக்கு. ஒரு சில பேர் இந்த முன குழந்தையில் இருக்கிற பூச்சியை கிழிச்சு கொல்லணும், உலர்கி இருக்கிற புல் கொல்லணும்பாங்க. ஆனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம கொடுக்குற மருந்தில் அது எப்படி சாகுது, எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கான உரத்தை நம்ம என்னென்னு தயார்படுத்திடுவோம். மொத்தம் நம்ம நண்பர் பண்ணியிருக்கிறது வந்து 37 சென்ட். இந்த 37 சென்ட்டுக்கான கத்திரிக்கு என்னென்ன உரங்கிறத பார்ப்போம். இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து அவர் கலந்துட்டாப்புல. ஆனால் காம்ப்ளெக்ஸ் கலந்தால் பூச்சி அதிகரிக்கும். அதனால் வந்து இவர் கலந்ததுனால மறுபடியும் பிரித்து எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால அப்படியே போடுறேன். நீங்கள் யாரும் இப்படி பண்ண வேண்டாம். யூரியா வந்து 15 கிலோ கொட்டிடுங்க. அப்புறம் நுண்ணூட்டம் இது வந்து ஒரு 3 கிலோ. இப்போ இதில் காம்ப்ளெக்ஸ் கொட்டுனதுனால நம்ம வந்து 15 கிலோ போடுறோம். நம்ம தான் காம்ப்ளெக்ஸ் பயன்படுத்த போகிறது இல்லை, அதனால் வந்து 20 கிலோ நம்ம போட்டுக்கணும். அப்புறம் அந்த உரங்கள் எல்லாமே ஒன்றாக கொட்டும்போது அது கடிஞ்சி போயிடும். அதனால் சாம்பலை கொட்டி நல்லா கலந்து கொட்டுக்கிறோம். இந்த உரம் போடுறதுனால, நுண்ணூட்டம் போடுறதுனால உரம் வந்து கனிய ஆரம்பிச்சிடும். அதுக்காகத்தான் நம்ம சாம்பலை சேர்க்குறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறோம். நல்லா கலந்ததுக்கப்புறம் அதை ஒரு வாரியில் அள்ளி இப்போ செடிக்கு போடுறதுக்கு கொண்டு போயிட வேண்டியதுதான். உரத்தை எடுத்து வீசினாப்பில் போடுங்க. ரொம்ப குத்தாக போட்டிங்கன்னா செடி பட்டு போயிடும். அதனால் வீசினாப்பில் போடுங்க. எப்படி போடுறாருன்னு பாருங்கள். நம்ம புழுக்களை தெருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உரத்தை போட்டுக்கிட்டோம். உரம் போட்டு 3வது நாள் இப்போ மருந்து அடிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். மென்னன மருந்து அப்படிங்கிறத சொல்கிறேன். கோரஜின் தான் நமக்கு மருந்து. அது காய்ப்புழு தண்டு புழு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு கோரஜின் நம்ம பயன்படுத்த போகிறோம். இது வந்து 10 10 20 ml இதில் பயன்படுத்துகிறோம். ஒரு டப்பா வந்து 10 ml 20 ml நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். ஒரு டேங்க்கு 5 ml அப்படிங்கிற கணக்கில் 4 டேங்க் தான் நம்ம அடிக்க போகிறோம். 4 டேங்க்கு 20 ml அப்படின்ட்டு வாங்கியிருக்கோம். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிற வேண்டியதான். ஃபுல்லாக கரைச்சா இப்படி இருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், அதனால் முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது நம்ம 20 ml 4 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டோம். இப்போ அதில் வந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்து கேனில் ஊற்றிக்கிறோம். மருந்தை ஊற்றி தண்ணியை ஊற்றி டேங்கை ஃபில் பண்ணி இனிமேல் மருந்தை ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான். இந்த மருந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காய்ப்புழு தண்டு புழு எல்லாத்தையும் முற்றிலுமாக கட்டுப்படுத்த தான். அதுக்கப்புறமாட்டி இதை விட விட்டுறாமல் இதுக்கு அடுத்து 3வது நாள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த செடியை வளர வைக்கிறதுக்காகவும் காயை பெருக்க வைக்கிறதுக்காகவும் பிஞ்சு இறங்கிறதுக்காகவும் ஒரு மருந்து அடிக்கணும். இதோட சேர்ந்து அடிக்க முடியாது. ஏன்னா இது வந்து பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்காக இது தனியாக செப்பரேட்டாக அடிக்கணும். அடித்து கொஞ்சம் நல்லா நம்ம செடி வந்து மரத்து போயிடும். அதுக்கப்புறமாட்டி தான் அதை அந்த தன்மை இதோட தன்மை லைட்டாக முடிஞ்சதுக்கப்புறமாட்டி தான் அந்த மருந்து அடிக்க போகிறோம். அதனால தான் 3வது நாள் நம்ம அடுத்த மருந்து அடிக்கலாம்னு சொல்கிறது. இப்போ எல்லா செடியிலையும் இந்த கோரஜின் மருந்தை ஸ்ப்ரே பண்ணிட வேண்டியதுதான்.
இப்போ நான் சொன்ன மாதிரி குறைஜின் அடித்து மூணாவது நாள் அடுத்த மருந்து நம்ம தயார்படுத்துகிறோம். அதுக்கு வந்து பெகாசஸ் வந்து ஒரு பாக்கெட் வந்து 25 கிராமு, நம்ம 2 பாக்கெட் வாங்கினா போதுமானது, 50 கிராம் நமக்கு போதுமானது. நண்பர் வந்து மிளகாய்க்கும் சேர்த்து அடிக்கணும் அப்படின்னாரு, அதனால் அவர் 4 பாக்கெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டார். நமக்கு கத்தரிக்கு மட்டும் வீடியோ போகிறதுனால கத்தரிக்கு உள்ள ஏக்கரை கணக்கு பண்ணி நம்ம 2 பாக்கெட் போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை சென்டில் எத்தனை ஏக்கரில் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மருந்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் கத்தரிக்கு தேவையான 50 கிராமுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். அடுத்து இம்யூனோக்ளோபரேட் 17.8% SL, இது வந்து டேங்க்கு 25 ml போட்டுக்கலாம். இது கத்தரி செடியில் வந்து வெள்ளை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு, தத்துப்பூச்சி இது மாதிரி பூச்சி பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இம்யூனோக்ளோபரேட்டை போட்டுக்கலாம். அடுத்தது பயோசிம். இந்த மருந்து வந்து செடியோட வளர்ச்சிக்கும் பூ நல்லா பூக்கிறதுக்கும் பிஞ்சு இறங்குறதுக்கும் காய் நல்லா பெருக்கிறதுக்கும் இந்த பயோசிம்மை நம்ம பயன்படுத்துகிறோம். இது எத்தனை எம்எல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கு 30 ml அப்படிங்கிற கணக்கில் 30 ml எடுத்து இதில் அளவு வச்சு ஊற்றிக்கிறோம். ஊற்றுனதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கரைச்சி வச்சுருக்க பெகாசஸ் அந்த பவுடர்லேருந்து அந்த கரைச்சிலேருந்து 1 டம்ளர் எடுத்து நம்ம டேங்கில் ஊற்றிக்கிறோம். ஒரு சில பேர் வீரியம் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற தண்ணியை நிறையா சேர்க்க சொல்லுவாங்க, இல்லைன்னா குறைஞ்ச தண்ணியில் மருந்து நிறையா சேர்த்து அப்படியும் அடிக்க போயிடுவாங்க. அப்படிலாம் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. மருந்து நிறையா இருக்குங்கிறதுக்காக நம்ம நிறையா போட்டு அடித்தோம்னா நம்ம செடிக்கு பாதிப்பு. மருந்து கம்மியாக இருக்கே நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து அடிக்கணுமே அப்படின்னு சேர்த்து அடித்தோம்னா நமக்கு எஃபெக்ட் இல்லாமல் போயிடும், ரிசல்ட் கிடைக்காமல் போயிடும். அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு சொல்கிறோமோ, ஒரு 25 கிராம்னா 25 கிராமுக்கு நம்ம எத்தனை டம்ளர் தண்ணி ஊற்றணும்னு சொல்கிறோம், ஒரு டேங்க் எத்தனை எம்எல் வந்து நம்ம அந்த டானிக் ஊற்ற சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி ஊற்றுனீங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம நண்பரோட தோட்டம் வந்து 90 நாள் ஆச்சு கத்திரி வச்சு, ஆனால் அவர் முன்னாடியே பராமரிக்காமல் விட்டுட்டார், அதனால தான் நம்மளை தேடி வந்துருக்கிறாப்புல. இப்போ 90 நாள் செடிக்கு தான் நம்ம மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ மருந்தெல்லாம் அடித்து முடிச்சு எப்படி ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமாட்டி அவருக்கு எவ்வளோ மகசூல் வருதுன்னு நீங்களே பாருங்கள். காயெல்லாம் பறிக்க ஆரம்பிச்சார், எந்த அளவுக்கு காய் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்க. இந்த காயிலாவது பூச்சி இருக்கா என்ன ஏதுன்னு அவர்கிட்டயே நம்ம கேட்கலாம், அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. காய் இது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இனிமேதான் காய் வந்து காய்க்கிறதுக்கு அதிகமாகும், நல்ல மகசூல் கிடைக்கும், காயோட எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ நம்ம நண்பர்கிட்டே கேட்போம்,
எந்த அளவுக்கு அவருக்கு மகசூல் கிடைச்சிருக்கு, எந்த எத்தனை ரூபாய்க்கு விற்கிறாரு, எத்தனை கிலோ மொத்த இடம் போகுது, அவரோட இடத்துக்கு எத்தனை கிலோ லாபம் வருது அப்படின்னு பார்ப்போம். வணக்கம் முருகன். காய் வந்து மழை ரேட்டு போகுது, கத்திரிக்காய் கத்திரிக்காய் 25 ரேட்டு போகுது, கத்திரிக்காய் நல்ல காப்பு. வாரம் வந்து 300 400 எடுத்துட்டு இருக்கிறோம், அதெல்லாம் எந்த மன பிரச்சனையும் இல்லை. ஒரு கிலோ வந்து 25 ரூபா, நல்ல ரேட்டா போயிட்டு இருக்குது. மருந்து காது மரம் மருந்துகளை அடிக்கணும், மருந்து மருந்து தர்றேன், பிரச்சனை மருந்து தர்றேன், அடிக்கலாம். இந்த மருந்துலாம் நல்ல முறையாக கொடுத்தா நாங்கள் நல்ல முறையாக விவசாயிகள் வந்து நல்ல முறையாக பண்ண முடியும், நல்லா செய்ய முடியும். சரி, நல்லபடியாக இருக்கும். ஆமாம், வாரத்துக்கு 300 400 அடுத்த வாரம் 500 தாண்டும் தாண்டும். சரி, நல்லபடியாக பண்ணுங்க, மறந்து தர்றேன், பண்ணுங்க, உரம் போடுங்க, அது மாதிரி கொடுப்பேன். சரி, தர்றேன். இப்போ நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க எந்த அளவுக்கு அவர் மகசூல் கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு அவர் லாபம் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு. இதே மாதிரி நீங்களும் பயன்பெறணும் நான் வேண்டிக்கிறேன். என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். உங்கள் சங்கர்.